பெருந்தோட்டம், சுகாதாரம் மற்றும் கடற்றொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளினதும் ஆராய்ச்சிகளுக்காக வழங்கப்படும் ஒதுக்கீடுகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தின் 92வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1925 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையம் உலகின் 2வது பழமை வாய்ந்த தேயிலை ஆராய்ச்சி நிலையமாக அமைந்துள்ளது. தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தின் தகவல் அறியும் பிரிவு ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. பெருந்தோட்டத்துறையுடன் நாட்டின் அரசியல் பிரச்சினை தோன்றியது, பொருளாதார பிரச்சினை தோன்றியது, சமூக பிரச்சினைகள் தோன்றின, சுகாதார பிரச்சினைகள் தோன்றின. அவை மிகவும் சிக்கலானவை. எனினும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அரசாங்கம் என்ற ரீதியில் அவற்றுக்கு தீர்வை வழங்குகிறோம். 2 வருடங்களுக்கு முன்னர் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சந்தர்ப்பத்தில் நுவரெலிய மாவட்டத்தில் பாரிய வெற்றியை மக்கள் எனக்கு பெற்றுத்தந்தனர். அதற்கான நன்றியை நான் இன்றும் தெரிவிக்கிறேன். மலேகத்தில் உள்ள ஏழை மக்களின் பொருளாதார நிலையை, வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் அதிகபட்ச முன்னுரிமையை வழங்கி செயற்படுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் தாம் எதிர்கொண்ட அனுபவம் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு தெளிவூட்டினார். கொழும்பிலிருந்து நான் வந்த விமானம் குட்டப்பல பிரதேசத்தில் நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அக்கிராம மக்களுடன் நான் கலந்துரையாடினேன். அங்குள்ள சிறு பிள்ளைகளுடன் நான் உரையாடிய போது உங்களுக்கு பாரான குறைபாடுகள் உள்ளன என நான் வினவினேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு பிள்ளை நமது பாடசாலையில் மலசலக்கூட வசதியில்லை என கூறியது. மலசலக்கூடத்தை அமைப்பதற்கான பொருட்களை அடுத்த வாரம் நான் அனுப்பி வைப்பேன் என கூறினேன். அவர்களின் கிராமிய வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் இல்லை என்று கூறினர். நாளை அல்லது நாளை மறுதினம் ஆம்புலன்ஸ் ஒன்றை வைத்தியசாலைக்கு நான் அனுப்பி வைப்பேன். அவர்களுக்குள்ள நாளாந்த பிரச்சனைகளை அவர்களிடம் கேட்டறிந்து உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுக்க முடிந்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேறு எவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன எனவும் நான் வினவினேன். தற்போது 2 நாட்களுக்கு ஒரு முறை நீர் விநியோகிக்கப்படுவதாக கூறினர். எமது அமைச்சர்களுடன் இணைந்து அது தொடர்பில் நான் ஆராய்ந்து பார்ப்பேன். தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எண்ணியுள்ளேன். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசாநாயகவும் இதன் போது கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது உண்மையான தலைவராகவும் முதுகெலும்புள்ள ஒருவராகவும் இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் வந்தீர்கள். அரசியல் அதிகாரத்துக்கு பின்னால் செல்லவில்லை. நானும் உங்களுடன் இருந்தேன். தைரியமாக முன்வருமாறும் நாமும் உங்களுடன் இருப்பதாகவும் கூறினோம். அப்போது நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள மக்கள் 75% வாக்குகளை உங்களுக்கு வழங்கினார்கள் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் சுயநலமற்ற தலைவர். நீங்கள் இன்று குடகலைக்கு சென்றீர்கள். அங்கிருந்த ஏழை பிள்ளைகளுடன் நீங்கள் கலந்துரையாடினீர்கள். அந்த மக்களின் கவலையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். மக்கள் தலைவராக நீங்கள் செயற்படும் விதத்தை எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன்.